டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கேரமலைஸ் ஆகணும். அது வரைக்கும் நாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சுகர் வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுகர் வந்து கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் இருக்கட்டும். சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலருக்கு வரணும். பாருங்கள், இந்த கலர் வந்ததும் நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணிங்கன்னா சுகர் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் இதை வந்து லைட்டாக ஆற வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் போல் இருக்குது. இது வந்து லைட்டாக ஆறி இருக்குது. இப்போ நாம் வந்து மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே ரவையும் பாலும் வந்து கலந்து வச்சுருந்தோம். இப்போ இந்த மிக்சரை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் இதை வந்து நாம் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கிற நெய் கேரமல் சுகரில் வந்து இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் வந்து பால் ரவை மிக்சரை வந்து சேர்க்கும்போது கேரமல் சுகர் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு இது வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கேரமலைஸ் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஹல்வா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஹல்வா வந்து பேனில் ஒட்டாமல் வருது. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ இதில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் காஞ்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணனால அல்வாவுக்கு வந்து நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த நெய்யை வந்து நாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து மிச்சம் இருக்கும். இது வந்து நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போதான் நம்ம ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம ஓதண்டிக் மக்கண்டி ஹல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.